அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனங்கள் பொறுத்தவரை ரொம்பவே மெத்தனம் காட்டி வரும் திமுக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி அப்படின்னு தான் சொல்லணும். 2000 ஆசிரியர்கள் 5 மாதத்தில் ஓய்வு பெற போகிறாங்க அப்படின்ற செய்தியை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் சில விஷயத்தை சொல்கிறேன், அதனோட இந்த செய்தியை முழுமையாக நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மாநிலம் முழுவதும் 37,000 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் 24,000 தொடக்க பள்ளிகள், 7,000 நடுநிலைப் பள்ளிகள், 6,000 உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள், இவற்றின் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இவர்கள் வந்து 2,000 மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 மாதத்தில் 2,000 மேற்பட்ட பேர் 5 மாதத்தில் ஓய்வு பெற போகிறாங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. அவர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் பண வளங்கள் விரைந்து கொடுக்க வேண்டும். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஓய்வூதியம் மற்றும் பணபலன்கள் கொடுக்கறதுல ரொம்பவே டிலே ஆகுது. நூற்றுக்கணக்கான ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள் ஓய்வுக்கு பின்னாடி அதாவது ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி 10 வருஷத்துக்கு மேலே இந்த ரிட்டைர்மெண்ட் காசை வாங்கிறதுக்கும் இந்த அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணபலன் மற்றும் அலவன்ஸ் அந்த தான் அதெல்லாம் வாங்கிறதுக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடையாய் நடந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்றது செய்தி. இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, 5 மாதத்தில் இன்னும் 2,000 போஸ்டிங்ஸ் வந்து வேக்கண்ட் வரப்போகுது அப்படின்றது செய்தி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக பணி நியமனங்களே செய்யப்படலை, போஸ்டிங்ஸே போடலை. 10 வருஷம், லாஸ்ட்டு 10 இயர்ஸ் அரசு பள்ளிகளில் பல பள்ளிகளில் நிறைய ஸ்கூல்ஸில் ஆசிரியர்கள் இல்லை என்று மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மாணவியர்கள் தெருவில் இறங்கி போகிறாங்க, எங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை, ஸ்டாஃப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தெருவில் இறங்கி ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய நிலைமை இருக்குது. அதே சமயத்தில் ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்குண்டான எங்களுக்கு டீச்சர்ஸுக்கு போடுவதற்கான நிதிநிலை சரியாக இல்லை, எதிர்கால மாணவர்கள் அதாவது எதிர்கால வருங்கால இன்றைய மாணவர்கள் எதிர்கால தமிழகத்தின் அவங்க தான் எதிர்கால பில்லர்ஸ், அதாவது இன்றைக்கி மாணவர்கள் நல்லா படித்தா தான் எதிர்காலம் நம்மளுடைய எக்கனமியே சரியாக இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் பணம் இல்லை எங்களுக்கு, 10 வருஷம் போஸ்டிங் போடல, 2,222 போஸ்டிங்ஸ் மட்டும்தான் நாங்கள் போடுவோம், நிதிநிலைமை சரியாக இல்லை, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற. ஒரு காலத்தில் காமராஜர் வந்து காசே இல்லை அப்படின்னாலும் நான் டொனேஷன் வசூல் பண்ணியாவது ஸ்கூல்ஸை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கக்கூடிய நிதி நிலைமையில் நல்லா இருக்கக்கூடிய பெரிய குடும்பத்தினரிடம் பெரிய பெரிய வியாபாரிகளிடம் போயிட்டு பேசி எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் கட்டணும், இதுக்கு நிலத்தை கொடுங்க, நீங்கள் ஃபண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடி பள்ளிக்கல்வியை நடத்தினது ஒரு பக்கம். இன்றைக்கு அவங்களுக்கு தேவையான அலவன்ஸ் மற்றும் சம்பளத்துக்கான படிகள் உயர்வுக்கான வேலையை மட்டும் பார்த்து கொண்டு அரசு கிடைக்கக்கூடிய சம்பளத்தையும் வாங்கி கொண்டு அமைச்சர்கள் மற்றும் ஆளுங்கட்சியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாணவர்கள் நல்ல எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல, நாடு எக்கேடுகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இருக்கக்கூடிய நிதிநிலை இவ்வளோதான் போஸ்டிங் போட முடியும், இதில் இது அப்படின்ற மாதிரியான ஒரு மோசமான நிலையை போகுது. நாட்டின் வளர்ச்சியை பற்றி எந்த அவசியமும் இல்லாமல் இருக்குது. அதுதான் தற்போதைய பள்ளிக்கல்வியின் நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. 5 மாதத்தில் 2,000 போஸ்டிங் வருது அப்படின்னாக்கா 10 வருஷத்தில் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்கும்? ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு மாணவர்கள் போராட்டம், பல பள்ளிகள் இழுத்து மூடப்படுகிறது, மாணவர்கள் வந்து தொடர்ந்து தனியார் பள்ளிகளுக்கு படையெடுத்து கொண்டிருக்காங்க, டீச்சர்ஸே இல்லை, ஒழுங்காக சொல்லித்தரதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமை தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆசிரியர்கள் பணி நியமனங்கள் செய்யாமல் இழுத்தடிக்கிறது, மாணவர்களை நேரடியாக தனியார் பள்ளிக்கு போக வைக்கணும். ஸோ இதற்கு நிறைய குற்றச்சாட்டுகளும் வருது. ஸோ இது மாதிரி அரசு பள்ளிகளில் போஸ்டிங்ஸ் போடாமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய தனியார் பள்ளிக்கு போகிறாங்க, தனியார் முதலாளிகள் அரசுக்கு பணம் இந்த ஆளுங்கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. ஆசிரியர்களுக்கு எதிரான ஒரு அரசாக திமுக அரசு மாறிக்கொண்டே இருக்கிறது. திமுக அரசு அதாவது ஆசிரியர்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறது தற்போது திமுக அரசு அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி ஆசிரியர்களும் தங்களுடைய நியாயமான சரியான கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்கும், ஆசிரியர்கள் நலன் காக்கப்படுமா, எதிர்கால தமிழக மாணவர்களின் வாழ்க்கை வந்து அதற்குண்டான ஆசிரியர்கள் பணி நியமனம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையாவது சரியாக இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.